ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்டியான, ரொம்ப சூப்பரான ஒரு பட்டர் தட்டம் இருக்க செய்ய போகிறோம். இந்த ரெசிபி கோயம்புத்தூர் கிருஷ்ணா ஸ்வீட்ல ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும், காரம் இருக்காது, பட்டரி டேஸ்டோட ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. 1 கப் இட்லி அரிசி எடுத்திருக்கேன். இட்லி அரிசிக்கு பதிலாக நீங்கள் புழுங்கல் அரிசி கூட எடுத்துக்கலாம். பச்சரிசி வேண்டாம், பச்சரிசியில் செய்யும் போது ரொம்ப சீக்கிரம் அது ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும், இட்லி அரிசியில் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அரிசியை நல்ல ஒரு 3-4 தடவை கழுவிட்டு 3 மணி நேரம் ஊற வச்சுடுங்க. அது நல்லா ஊறினதும் கொஞ்சம் உப்பு சேர்த்து கிரைண்டரில் நல்லா வலுவலுன்னு ஆட்டி எடுத்துருங்க. இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல வெண்ணெய் மாதிரி திக்கா இருக்கு. இது கூட 1 டீஸ்பூன் சீரகம், 2 டேபிள்ஸ்பூன் உளுந்து பொடி, 1 2 டேபிள்ஸ்பூன் வெண்ணெய், 2 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பை நான் ஊற வச்சிருக்கேன். ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்க ஊற வச்சா போதும். இந்த ரெசிபிக்கு கடலைப்பருப்பு ஜாஸ்தி இருந்தால் ரொம்ப டேஸ்டாக இருக்கும், அதனால நான் 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்திருக்கேன். தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு வெறும் கடலைப்பருப்பை மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சிடலாம். அந்த தண்ணியே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா லேசாக தண்ணி தெளிச்சு நீங்கள் பிசைஞ்சிக்கலாம். 1 2 டேபிள்ஸ்பூன் நல்லா காய்ச்சின பட்டர் சேர்த்துருக்கேன். பட்டருக்கு பதிலாக நீங்கள் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு காரமாக வேணும்னா 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். அதாவது மிளகு 1 2 தட்டி இதில் சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். அப்போ உங்களுக்கு கலர் மாறாமல் ஒயிட் கலர்லேயே கிடைக்கும். அப்படி இல்லைன்னா 3 பச்சை மிளகாயை நீங்கள் கிரைண்டரில் மாவு ஆட்டும் போதே சேர்த்து ஆட்டிக்கலாம், அதுவும் காரமாக இருக்கும். இல்லைன்னா 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கெட்டியாக பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. சின்ன சின்ன பால்ஸா உருட்டி ஒரு ஒயிட் கிளாத்ல வச்சிடுங்க. நான் இன்னைக்கு எண்ணெய் கவர் தான் எடுத்திருக்கேன். எண்ணெய் கவர் இல்லைன்னா நீங்க பால் கவர்ல கூட லேசா எண்ணெய் தடவி ஃபிளாட்டான ஏதாவது ஒரு பாத்திரம் வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கணும். எல்லாத்தையும் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்க ஒரு 20-30 இது ப்ரெஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தா தண்ணி ஃபுல்லா கீழே இறங்கியிருக்கும். எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணி ஃபுல்லா அந்த காட்டன் துணி உறிஞ்சிருக்கும். அப்போதான் உங்களுக்கு கிறிஸ்பியாக கிடைக்கும். ஈரப்பதத்தோடு நீங்கள் போட்டிங்கன்னா வடை மாதிரி கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும். இந்த மாதிரி தண்ணி ஃபுல்லாக அது உறிஞ்சிடணும். இந்த ஸ்டேஜில் ஒரு ஃபோர்க் வச்சு அங்கங்கே ஒரு ஒரு சின்ன சின்ன ஹோல்ஸ் போட்டு விட்டுடுங்க. 4 ஹோல்ஸ் எல்லாம் போடணும்னு அவசியம் இல்லை, ஒரு ஒரு ஹோல்ஸ் போட்டாலே போதும். எக்ஸ்ட்ரா இந்த தண்ணி ஃபுல்லாக அந்த துணி உறிஞ்சிருச்சு, அதனாலேயே நமக்கு வந்து வந்து நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக தான் கிடைக்கும். இருந்தாலும் ஒரு ஒரு ஹோல்ஸ் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு பஃப்னு பூரி மாதிரி உப்பி வராது, நல்லா ஃப்ளாட்டாக தட்டையாக கிடைக்கும். ஒரு ஒரு தட்டியா இப்ப நம்ம ஆயில சேர்த்துக்கலாம். எண்ணெய் ரொம்ப சூடா இருக்க வேண்டாம், மிதமான சூட்லயே நம்ம போட்டு எடுத்துக்கலாம். கலர் மாறுறதுக்கு முன்னாடியே தட்டை ரெடி ஆனதும் நம்ம எடுத்துடலாம். சலசலப்பு வந்து ஃபுல்லா அடங்கணும். சலசலப்புன்னா நம்ம போட்டதும் நிறைய பபிள்ஸ் பபிள்ஸா வரும் இல்லைங்களா, அது எல்லாமே ஃபுல்லா கம்ப்ளீட்டா அடங்கிடணும். அடங்கிருச்சுன்னா அதுல தண்ணி அதுல ஈரப்பதம் இல்லைன்னு அர்த்தம். கலர் மாறுறதுக்கு முன்னாடி எடுத்துருங்க, அப்போதான் வந்து கலரும் நல்லா இருக்கும், சாப்பிடும்போது டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். இந்த சூப்பரான ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்க. உளுந்து பொடி வேற ஒன்றும் இல்லைங்க, பேன்ல நல்லா வறுத்துக்கோங்க. ரொம்ப கலர் மாறுற வரைக்கும் வறுக்கக்கூடாது, கலர் மாறிடுச்சுன்னா தட்டை முறுக்கு கலர் மாறிடும். லேசா அந்த உளுந்து சூடாகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு மிக்சியில பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க.